இந்த செய்தியை வழங்குவது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பாஸ் கட்சியின் 3 மாநிலங்களில் பிரதமரின் ஹரிராயா பொது உபசரிப்பா. பாஸ் கட்சி தலைமையிலான 3 மாநிலங்களில் தமது ஹரிராயா பொது உபசரிப்பு நிகழ்வை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளையில் இதர மாநிலங்களில் நடத்தப்படும் பொது உபசரிப்புகளிலும் பிரதமர் என்ற முறையில் தாம் கலந்து கொள்ளவிருப்பதாக டத்துஸ்ரீ அன்வர் தெரிவித்தார். சிலாங்கூர் உட்பட நிறைய மாநிலங்கள் ஹரிராயா பொது உபசரிப்பை நடத்தவிருப்பதால் அவற்றில் தாம் கலந்து சிறப்பிக்கவிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் கிடா, கிளந்தான் மற்றும் திரங்கானு ஆகிய 3 மாநிலங்களில் தம்முடைய ஹரிராயா பொது உபசரிப்பை நடத்தவிருக்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதைப் போல அவரை மறைமுகமாக சீண்டியுள்ள பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஹமத் ஃபடேல் ஷாரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களுக்கு வெறும் 50 வெள்ளி அபராத தொகை விதிக்கும் சிறப்பு கட்டண சலுகை இன்று ஏப்ரல் 21 நாடு முழுவதும் தொடங்கியது. அரச மலேசிய போலீஸ் படையின் இந்த சிறப்பு கட்டண சலுகையை மக்கள் இன்று முதல் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். வாகன ஓட்டிகள் தீர்வு காண முடியாத சம்மன்களுக்கு குறைந்த கட்டணத்தை செலுத்தி தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை வழங்கும் வகையில் அரச மலேசிய போலீஸ் படை இன்று தொடங்கி சுமார் 1 மாத காலத்திற்கு இந்த சிறப்பு சலுகையை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக புக்கிட் அமான் போக்குவரத்து போலீஸ் பிரிவின் இயக்குநர் மத் கசிம் கரீம் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் மட்டுமே தீர்வு காண முடியும் என்ற சம்மன்களை தவிர்த்து மற்ற அனைத்து சம்மன்களுக்கும் தீர்வு காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு அரசாங்கம் முதல் முறையாக வழங்கியுள்ள இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத் கசிம் கரீம் அறிவுறுத்தினார். ஹரிராயா பெருநாளையொட்டி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கும் மலேசிய மக்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா, மலேசியா உட்பட உலகெங்கிலும் புனித ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு அனுசரித்து இறை சிந்தனையிலும் பிரார்த்தனையிலும் மூழ்கி நோன்பு பெருநாளை வரவேற்கும் இந்நாளில் மலேசிய பிரதமருக்கும் மலேசிய மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான கைரி ஜமாலுடீன் தமது தலைமையிலான பர்சாத்து கட்சியில் இணைவாரேயானால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பர்சாத்து கட்சி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் தாம்சி முஹிடின் யாசின் நிபந்தனையுடன் கூடிய அழைப்பை விடுத்துள்ளார். பர்சாத்து கட்சியில் ஓர் உறுப்பினராக கைரி ஜமாலுடீன் இணைந்தால் மட்டுமே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று முன்னாள் பிரதமருமான முஹிடீன் நிபந்தனை விதித்துள்ளதாக பர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ரசலி இட்ரிஸ் தெரிவித்துள்ளார். கைரி தமது உறுப்பினர் விண்ணப்பத்தை முதலில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பிறகு அவர் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை கட்சியின் தலைமை மட்டுமே நிர்ணயிக்க முடியும் என்றும் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ரசலி இட்ரிஸ் குறிப்பிட்டார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி ஆற்றில் பாய்ந்ததில் பெண் மருத்துவர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இச்சம்பவம் இன்று காலை 10:45 சரவா முக்கா தஞ்சோங் மனிஸ் ஜலான் சர்டாங் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. டாக்டர் கொரின் யாங் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த மருத்துவர் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பியதாக தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்தனர். தனி ஒரு நபராக அந்த மருத்துவர் தஞ்சோங் மானிஸிலிருந்து சிபுவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அப்பேச்சாளர் குறிப்பிட்டார். மேன்மை தங்கிய ஜொஹோர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் மற்றும் ஜொஹோர் அரசியார் ரஜசரே சோஃபியா சுல்தான் இட்ரிஸ் ஷா ஆகியோர் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜொஹோர் இஸ்தான பசாரில் ஹரிராயா பொது உபசரிப்பை நடத்துகின்றனர். பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் இந்த அறிவிப்பு சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரத்துவ முகநூலில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஹரிராயா 2வது நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெறும் இந்த பொது உபசரிப்பில் கலந்து கொள்ளுமாறு மக்களுக்கு சுல்தான் தம்பதியர் அழைப்பு விடுத்துள்ளனர். நாளை சனிக்கிழமை ஹரிராயா பெருநாள் கொண்டாடப்படும் வேளையில்
காலையில் பல இடங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா அறிவித்துள்ளது. சிலாங்கூர், குவாலலம்பூர், புத்ராஜுயா, மலாக்கா, ஜொஹோர் மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் மழை பெய்யும் என்று மேட் மலேசியா எச்சரித்துள்ளது. இந்த செய்தியை வழங்கியது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.